இப்ப வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது வந்து இதிகாசம். அது அப்படின்னா எது நடந்ததோ அப்படியே நடந்தது எழுதப்பட்டது தான் இதிகாசம். எது எப்படி நடந்ததோ அப்படியே வடிக்கப்பட்டது தான் இதிகாசம். அவர் தான் அந்த ராமனுடைய ராமாயணத்தினுடைய தலைவர். அவருக்கு அடுத்து வந்த யார் எழுதியிருந்தாலும் சில பாத்திரங்கள் மிகைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கலாம், சில பாத்திரங்களை பற்றி எழுதப்படாமலும் இருக்கலாம். அப்படிலாம் இருக்கிறத வந்து நம்ம வந்து கணக்கில் ஒரு சுவாரஸ்யத்துக்கு வச்சுக்கலாமே தவிர உண்மை அது கிடையாது. இப்ப தம்பி செந்தில் பேசுறது மிக அருமையான பேச்சு. மறுபடியும் ஒரு தடவை கரகோஷத்தை எழுப்பலாம். புல்லாங்குழல் போதும்பா, ராமனை பத்தி பேசிட்டு இருக்கா, கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் ஊதுறது போதும். இப்ப இவர் சில உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கு இதுல. ராவணனுடைய பராக்கிரமம், அவனுடைய ராவணனுடைய தவம், ராவணனுடைய வரம், ராவனுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லி 10 தலைகள் கலைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடியேன் ஒரு சின்ன கேள்வி முன்ன வைக்கிறேன். இவ்வளவு ஆற்றல் மிகுந்தவன், இவ்வளவு கலைகளுக்கும் தலைவன், இவ்வளவு பெற்றவன், இமயமலையையே அசைத்தவன், என்ன இவ்வளவு வரங்கள் பெற்றும் தவங்களாக பெற்றும் தவங்கள் செய்தும் என்ன ஆற்றல் மிகுந்தவனாக இருந்தும் ஒரு அம்பினால், ராமன் விட்ட ஒரு அம்பினால் விழுந்தானே, அது எதற்காக அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவன் நல்லவனாக இருந்திருக்கிறான், எதற்கு கெட்டவனாக மாறியிருக்கிறான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பாடமாக அறிந்து கொள்ள வேண்டும். பெருமைக்கு ராமன் நல்லவன் சொல்லி ஊரு பூரான் தம்பட்டம் அடிக்கிறது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது என்பது அடியனுடைய விண்ணப்பம், அடியனுடைய தாழ்ந்த கருத்து, உயர்ந்த கருத்து. தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்ன காரணம்னா, இளைஞர்கள் முக்கியமாக செய்தியை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் யாரு கோஷ்டியில நீங்க சேர போறீங்கிறத முடிவு எடுக்கணும். ராவணன் கோஷ்டியிலையா ராமன் கோஷ்டியிலையா தெளிவா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ராவணன் கோஷ்டியில சேர்ந்தீங்கன்னா ஒரு அம்புல விழுந்துருவீங்க, அதான் உண்மை. ஏன் அப்படின்னா எவ்வளவோ பணம் சம்பாதித்த பணக்காரனாக இருந்தாலும் சரி, பதவி படைத்த பெரும் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணம் சரியில்லை, அவர்களுடைய கேரக்டர் சரியில்லைன்னா முடிஞ்சது கதை. இதான் உண்மை. இது வந்து எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். கேரக்டர் போயிருச்சுன்னா எல்லாமே போயிருச்சு. சம்பாத்தியம் போனாலும் திரும்ப வந்துடும், புகழ் போனாலும் திரும்ப வந்துடும், கேரக்டர் குணம் போயிருச்சுன்னா வரவே வராது. இதற்கு முன்னே பேசிய ரங்கநாயகி, செல்வி ரங்கநாயகி என்ன சொன்னா, ராமன் ஏன் புகழப்படுகிறான் போற்றப்படுகிறான், இன்றளவும் தெய்வமாக இப்ப கூட ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில இருந்து இந்த பங்குனி பிரம்மோத்சவத்துல அனுபந்த வாகரத்துல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இன்னைக்கு ஆராதனை பண்றோம். எதுக்கு பண்ணணும், ஏன்னா அவன் குணம் மிக்கவன்ங்கிறதுனாலே பண்ணணும். அதே சமயத்துல மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் ராவணேஸ்வரனை என்ன ஒரு அவதாரமா கூட்டிட்டு வர்றாங்க. ஆனால் ராவணன் தவம் செய்த வரைக்கும் நல்லவனாக இருந்திருக்கிறான், வரம் பெற்ற பிறகு அவன் கெட்டவனாக மாறியிருக்கிறான் என்பதுதான் ராமாயணத்திலே நாம் கற்கக்கூடிய கல்வி. எல்லா வரமுமே நல்லது செஞ்சிடாது. நம்ம அந்த வரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோமோ அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கை அமையும். என்ன வீட்டுல வந்து ஒரு கத்தி வாங்கி கொடுக்குறாங்க, அந்த கத்தியை வச்சு நீங்க பழத்தை அறுக்கிறீங்களா, காய்கறி அறுக்கிறீங்களா, என்ன வேற எதுவும் செய்யறீங்களாங்கிறது வார்த்தை. அதே கத்தியை வச்சு தெருவில் போய் ஒரு ஆளை மிரட்டி கத்தியை காட்டி வழிப்பறையும் செய்யலாம். அதுபோல இந்த கருவிகள் தாங்க வரங்கள் எல்லாம், இந்த கருவிகள் தாங்க தவத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள். அந்த வரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், எந்த குணத்தை வெளிப்படுத்த போகிறோம் என்பதுதான் இளைஞர்கள் இன்றைய கல்வியை கற்க வேண்டும், இன்று கற்க வேண்டிய முக்கியமான கல்வி. ஆகையாலே பேச்சு நல்லா இருந்தது, கருத்து சில வேறுபாடுகள் ராமாயணத்தின் படி அமையவில்லை என்பது அடியனுடைய கருத்து. மிக அருமையான பேச்சுப்பா. வளர வேண்டும், இன்னும் நிறைய கற்க வேண்டும், உண்மையை கற்க வேண்டும், உண்மைக்கு புறம்பான விஷயங்களை தள்ள வேண்டும். அதான் என்னுடைய வேண்டுகோள்.